நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற படம் தான் தங்கலாம். இந்த படத்தில் சியான் விக்ரம், பார்வதி, மாலவிகா மோகனன், பசுபதி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. பாரஞ்சித் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை ஸ்டுடியோ கிங் கே நானவல் ராஜா சார் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் வந்து தியேட்டர்லாம் வந்து கிடச்சிருக்குது, ஆனால் 15 ரிலீஸ் பண்ண நார்த் இந்தியாவில் வந்து குறிப்பிட்ட தியேட்டர் வந்து கிடைக்கல அப்படின்றதால ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரிலீஸ் டேட்டில் வந்து பின்வாங்கி இருக்கிறாங்க. மீதி ஏரியாவெல்லாம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓவர்சீஸில் கூட தங்கலாம் ரிலீஸ் ஆக போகுது. அதே போல் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு சொல்லிட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆக போகுது, ஆனால் நார்த் இந்தியாவில் மட்டும் ரிலீஸ் ஆகலை. அதே போல் இவங்க வந்து இந்த ப்ரீ ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து டெல்லி மற்றும் மும்பையில் வந்து அவங்க ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ், அந்த ப்ரீ ரிலீஸ் ப்ரொமோஷனை வந்து பண்ணுறதுக்கு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது நடக்கலை. அப்போ நடக்கலன்னு ஒன்று ஒரு டவுட் இருந்தது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து 15 அங்கே ரிலீஸ் ஆகலை. இப்போ ஒரு காரணம் சொல்கிறாங்க, என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காந்தார படம் அது போல தான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், அதாவது முதல்ல கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகி அங்கே வந்து பெரிய வெற்றி பெற்று, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மொழியில் ரிலீஸ் ஆகி அந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பெற்றது. ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட இடம் சார்ந்த ஒரு படம் அது. ஸோ ஆனால் அந்த உலக அளவில் பேசப்பட்டது. அது மாதிரி தான் தங்கலானும் இங்கே எல்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு ஹிட் அடிச்சதுன்னா அங்கேயும் வந்து பெரிய வசூலில் குவிக்கும். ஒரு 2 வாரம் கழித்து இந்தியில் ரிலீஸ் ஆனால் அது அங்கே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்குதா படக்குழு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த படத்துடைய புக்கிங் வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, சனிக்கிழமை. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த படத்துடைய புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் இப்போது இந்த படத்துக்குரிய டிமாண்டி காலனி, அருள்நிதி நடிப்பில் டிமாண்டி காலனி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படமும் வந்து நாளைக்கு ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ சமீபத்தில் கூட அருள்நிதி அவர்கள், இந்த படம் வந்து கிளாஸ்லாம் இல்லை, அவங்களுக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம், அதே தேதியில் போட்டி போட்டுலாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இப்போ நிறைய படத்துக்கு வந்து ஒரு விழாகம ரிலீஸ் ஆகும், செவ்வாய்கம் ரேஞ்சுக்கு தான் வந்து ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து தங்கலான் அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படம். ஸோ அதுக்கு வந்து சாட்டர்டே வந்து ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து அதே தேதியில் இவங்களும் அந்த ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ண என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கிளாஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து அந்த கிளாஸில் தான் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இந்த படத்தினுடைய புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எப்படிலாம் அந்த படத்தினுடைய டிக்கெட் விற்க போகுதுன்னு சொல்லி தெரியல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு வந்துருக்குது. அதனால் தங்கலானுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துட்டுருக்குது. ஸோ அனௌன்ஸ் பண்ணோடனே நிறைய டிக்கெட் புக்காகுமா இல்லையா அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். அஜித்குமார் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் விடாமயிடுச்சு. இந்த படத்துடைய கடைசி கட்ட படப்பிடிப்புலாம் இப்போ ஹைதராபாத்தில் நடந்துட்டுருக்குது. இந்த படத்தை மகிழ் திருமணி டைரக்ஷன் பண்ணார். அனிருத் இசையமைக்கிற இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் அஜித்குமார், திரிஷா இன்னும் நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய பெரிய அறிவிப்பு பெற்றிருந்தது. அஜித் அவர்களுடைய 3 லுக்கு இந்த படத்துலேருந்து வெளியாச்சு. அதுக்கப்புறம் திரிஷா கூட இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகி அதுவுமே ரசிகர்களை கவர்ந்தது. இந்த நிலையில் இந்த படம் வந்து அக்டோபர் மாதம் வரும், தீபாவளி வரும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் திரிஷா, அஜித் இவர்களுடைய லுக்கை தொடர்ந்து ஆர்வம் இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த தகவல் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அஜித் அவர்களுடைய போஸ்டருக்கு ஒரு உள்ள இவருடைய போஸ்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து கார்லேருந்து இறங்குற மாதிரி, ஆர்வம் கார்லேருந்து இறங்குற மாதிரி இந்த ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படமும் ஒரு மாசான ஒரு படமாக இருக்க போகுது. ஆனால் ஆர்வத்தம் இல்லைனா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஏற்கனவே மகிழ் திருமணி இயக்கத்தில் கண்ணை நம்பாதேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் உதயநிதிக்கு வில்லனாக வந்து ஆர்வம் நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்துலையும் அஜித்துக்கு வில்லனாக நடிக்கிறாரா இல்லை அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்டாக நடிக்கிறாரா அப்படின்றத நம்ம படம் வந்தால் தான் தெரிஞ்சிக்க முடியும். விக்னேஷ் கார்த்தி அவருடைய இயக்கத்தில் ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய அறிவிப்பு பெற்றிருந்தது. அது ஒரு நிறைய கதைகளுடைய தொகுப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எல்லா கதைகளும் வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப ஓவராகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொன்னாங்க, ஓவர் டோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் ரசிகர்களால் பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த படத்தோடைய 2 பாகம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை விஷ்ணு விஷால் தான் தயாரிக்க போகிறார் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அந்த
வீடியோவில் விட்டுருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் கார்த்திக் அவர் வந்து ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போகிறாரு. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சார் இருக்கிறாரு. என்ன நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது போல் அவர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பார் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விக்னேஷ் கார்த்திக் அவர் வந்து பிரித்து பார்ப்பார். செருப்பு இருக்கும், என்னங்க செருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாஸ்பெக் போவோம், ஸோ படம் நல்லாலாம் நீங்கள் என்ன செருப்பாளி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அந்த ஒரு ரிவ்யூ வந்து அதில் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை எனக்கு படம் பிடிச்சிருக்குது, அதனால் நானே வந்து அந்த ஹாட்ஸ்பாட் படத்தினுடைய இரண்டாம் பாகத்தை தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தினுடைய இரண்டாம் பாகம் இப்போ ரெடியாக போகுது. இதில் வந்து ஹீரோவாக விஷ்ணு விஷால் நடிக்க போகிறாரா இல்லை அந்த படத்தை மட்டும் தான் தயாரிக்க போகிறாரா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த படத்தை வந்து விஷ்ணு விஷால் அவர் தான் தயாரிக்க போகிறாரு. ஸோ அந்த அதற்குண்டான அறிவிப்பு தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி. ஆர்ஜி பாலாஜி இயக்கி நடித்த திரைப்படம் தான் மூக்குத்தி அம்மன். இந்த படத்தில் லீடிங்கில் வந்து நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஊர்வசி இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கொரோனா டைமில், அதாவது 2020 ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. ஒரு கலகலப்பான ஒரு படமாக இது அமைஞ்சிருந்தது. அதனால் கமர்ஷியல் ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பாக இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய இரண்டாம் பாகம் இப்போ தயாராக போகுது. இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எடுக்க போகிறாரு. இதில் திரிஷா அம்மன் இடத்துல நடிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல்லாம் முன்னாடி வந்துட்டு இருந்தது. ஆனால் மீண்டுமே அந்த படத்தில் நயன்தாரா தான் நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்போடு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ வந்து அந்த படத்தில் ஆனால் ஆர்ஜே பாலாஜி டைரக்டர் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் விலகிட்டதாக தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த படத்தை இப்போது சுந்தர்ஷி அவர்கள் டைரக்ஷன் பண்ண போகிறதா இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக போகிறதாகவும் இப்போ தகவல் வந்து வந்துட்டுருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியலான அப்டேட் வந்ததுன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகும். லால்சலம் படத்துக்கு அடுத்ததாக ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் வேட்டையன். ஜெய் பீம் புகழ் டி ஜே நானவேல் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார். இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறார். லைட்டா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய அஃபிஷியலான டேட் எதுவும் ஒன்றும் வரல, அதனால் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. இந்த நிலையில் இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்குது. இந்த படத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ராணா, பகத் பாசில், துஷார விஜயன், ரித்திகா சிங் இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் சீக்கிரத்தில் திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஜே நானவேல் அவர் அது மாதிரி கண்டென்ட்டு ஒரு டைரக்டர். ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டு ஃபிலிமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட பகற்பாசியில் அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு அவர் மேலே வந்து ரஜினிகாந்தும் அதே போல் இந்த ரொம்ப அமிதாப் பச்சனும் கை போட்டுருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வேறு மாதிரியான ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய சினிமாவுடைய ரெண்டு தூண்கள் நம்ம பகத் பாசின் மேலே கை போட்டிருந்தது வேறு மாதிரி கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி துஷார விஜயன் அவங்க வந்து டப்பிங் பண்ணிகள், அதாவது வேட்டையன் படத்துடைய டப்பிங் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு. லைக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து வேறு லெவலாக ஷேர் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரித்திகா சிங் அவங்க வந்து டப்பிங் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வேட்டையன் படத்தினுடைய டெய்லி ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்குது. இந்த படம் ரொம்ப தீயாக ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவலாம் வந்துட்டு இருக்குது. அனிருத் வேற மியூசிக் போட்டிருக்கிறாரு. ரஜினிகாந்த் அவருடைய ஒரு கிளீம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகி அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோராக அனிருத் அவர்கள் இங்கிலீஷில் வேறு மாதிரியான ஒரு பாட்டு பாடி வேறு மாதிரி அதை கலக்கியிருந்தார். ஸோ அதனால் அவருடைய மியூசிக்கில் அந்த படம் இன்னும் மெருகேறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படம் இந்த இயற்குள்ளே வருமா இல்லை அக்டோபரில் வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிடி சார் படத்துக்கு அடுத்துதான் ஹிப்ஹாப் ஆதி தமிழா இயக்கி நடிச்சிருக்கிற படம் தான் கடைசி உலக போர். இந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதி, அதுக்கப்புறம் அனகா, நாசர் இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. சிங்கம்புள்ளி அவர் கூட நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை நம்ம ஹிப்ஹாப் ஆதி தமிழா அவரே வந்து டைரக்ஷன் பண்ணிருக்கிறாரு. இந்த படத்துக்கு அவரே மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படம் வந்து சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்கிற நிலையில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஹோம் ஸ்லீக் அப்படின்ற ஒரு பாடல் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாடலை இப்போ பாதி தமிழ் அவரே வந்து எழுதி பாடி இருக்கிறாரு. சின்ன பொண்ணு அவங்க வந்து கூட அந்த பாடலை வந்து பாடியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருடைய குரலில் அந்த பாடல் வேறு மாதிரியான ஒரு பாடலாக இருக்குது. ஸோ வெறித்தனமாக அந்த பாடலை கேட்கும்போது ஒரு வேறு மாதிரியான ஒரு வைப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் இந்த பாடல் வந்து படத்தில் இடம்பெறுமா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனுக்காக இந்த பாடல் உருவாக்கப்பட்ட மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படம் வந்து இந்த பாடல் வந்து இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த பாடலை பார்க்கும்போது
தெரியுது. இதில் வந்து எல்லாருமே அந்த யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்களாம் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூட வந்து ஆதி அவர்கள் அவரும் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த பாடல் வந்து படத்தில் வருமா அப்படின்றத படம் வந்த பிறகு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் கடைசி உலக போல் ஸோ உண்மையாகவே இது வந்து ஒரு போர் பக்கம் ஒரு படமா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போது இந்த படத்துடைய போஸ்டர் அந்த பாடல் இது எல்லாமே வந்து ஒரு மாதிரியான உலக போரை பற்றின ஒரு படமாக தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் இப்போ பாதி அவர் ஒரு காமெடியாக படையெடுக்கக்கூடியவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணி வச்சுக்க போகிறார் அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். மாமன்னன் படத்துக்கு அடுத்து தான் மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற படம் தான் வாழை. இந்த படத்தில் கலையரசன், நிகிதா விமல், சின்ன பசங்க ஒரு ரெண்டு பேர், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிற படம் தான் வாழை. மாரி செல்வராஜ் அவருடைய கனவு படம் இது. அவருடைய முதல் கதையை இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் அவருடைய கனவு படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஸோ வேற லெவலாக எடுத்திருக்கிறாரு. பரிகளும் பெருமாள் அந்த படத்தை விட வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷ நாராயணன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ரொம்ப இன்டென்ஸான ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இந்த படம் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 23 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இந்த படத்துடைய 3 பாடல்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றுக்கிற நிலையில் பாதாவதி அப்படின்ற ஒரு லிரிக்கல் வீடியோ 4வது சிங்கிள் நாளைக்கு மாலை 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழை அது சம்மந்தமான ஒரு படம், மண் சார்ந்த ஒரு படம், திருநெல்வேலியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தினுடைய ஒரு பின்னணியான ஒரு படம் இது. மாரி செல்வராஜ் அவர்கள் அவர் எடுத்த ஒரு இன்டென்ஸாக இருக்கும். ஸோ இது இன்னும் வேற ஒரு லெவலான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதற்கும் துணிந்த ஒரு படத்துக்கு அடுத்ததாக சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் கங்குவா. மிக பிரம்மாண்டமாக உருவாயிருக்கிற இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 4 கோடி அளவுக்கு செலவாயிருக்குதான். இந்த படத்தில் சூர்யா படம் திசா பதானி, பாபி தியோல் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்துக்கு தேவஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிறாரு. ஸ்டுடியோவின் கே ஞானவேல்ராஜன் அந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சூர்யா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. அது வந்து 2 கோடி பார்வையாளர்களை கடந்து அந்த பாடல் வெற்றிகரமாக போயிட்டுருக்குது. இந்த படம் கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போது இந்த நிலையில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் அதாவது 1 நிமிஷத்துக்குள்ளே ஓடக்கூடிய ஒரு சின்ன ட்ரெய்லர் சிறுத்தை சிவா அவருடைய பிறந்தநாள் வருகிற ஆகஸ்ட் 10 அதனால் அதை முன்னிட்டு அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய மேற்பார்வையாளர் தனஞ்சயன் சார் அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போதான். இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி அதாவது இந்த அக்டோபர் 10 முன்னாடி செப்டம்பர் லாஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சுபேகினி கே ஆனந்தராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறதாகவும் தனஞ்சயன் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இதற்கு அடுத்ததாக சூர்யா அவர்கள் அவருடைய 44வது படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்புலாம் ரொம்ப ஜெனுவனாக நடந்துட்டுருக்குது. இந்த நிலையில் இந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிட்ருக்கும்போது சின்னதாக ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தகவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெரிய அடியில் சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய PRO ராஜசேகர் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு.